வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 393.74 கோடி ரூபாய் செலவில் செங்கல்பட்டு மாவட்டம் கீழம்பாக்கத்தில் 88.52 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிகப்பெரிய பேருந்து முனையங்களில் ஒன்றான கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் சென்னை, கோயம்பேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் தெற்கு நோக்கி செல்லும் பேருந்துகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த கீழம்பாக்கத்தில் 88.52 ஏக்கர் பரப்பளவில் புதிய புறநகர் பேருந்து முனையம் அமைத்திட தமிழ்நாடு அரசால் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டிட அறைகள், கடைகள் மற்றும் உணவகங்கள், துரித உணவு மையம் மற்றும் ஏடிஎம் வசதி, தனி மருத்துவமனை, இலவச மருத்துவ மையம், போக்குவரத்து அலுவலகம், நேர குறிப்பாளர் அலுவலகம், ஆண்கள் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான கழிவறைகள், குடிநீர் வசதி, மின் விசிறிகள், இருக்கைகள், சூழல் வரைபடங்கள் வசதியுடன் பேருந்து நிறுத்துமிட அமைப்பு போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இத்தகவலை நமது செய்தியாளர் பார்த்திபன் செங்கல்பட்டிலிருந்து தெரிவித்துள்ளார்.